மனிதன் தன் அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவை காகம். நமது இறந்த முன்னோரின் அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும், எனவே அவர்கள் நினைவு நாட்களில் காகத்துக்கு அன்னமிடுவது வழக்கத்தில் உள்ளது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் காகம் ஓயாத காய்ந்தால் யாராவது விருந்தினர் வருவதற்கான சகுனம் என்று ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வது கேட்கலாம். காக்கை பாடினார் எனும் சங்க புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களை கூறியுள்ளார். அவை: பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போவது தன் லாபத்தையும், இடமிருந்து வளம் போவது தன் நஷ்டத்தை உண்டாக்கும். பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்துவிட வேண்டும். ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சி தென்படுமானால் பயணம் இனிதாகும். ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறைக்கால் திணினால் பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம். காக்கா ஜோசியம் தெரிந்தால் கவலைப்படாமல் இருக்கலாம். அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமாக தனது லாபம் ஏற்படலாம். வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு பெண்ணின் தலையில் எந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமைந்திருக்கும் காட்சியை கண்டால் தன் லாபம் மற்றும் பெண்கள் நன்மை உண்டு என அறியலாம். காக்கா ஜோசியம் தேர்ந்தால் கவலைப்படாமல் இருக்கலாம். காரணமின்றி கரைந்து ஒளியோகும் காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமாக இன்றி சுட்டி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப்போகிறது என்பதை சகுனமாகவும் அறிவிக்கும். ஒருவரின் மேலே படு காகம் அவருக்கு உடல் உபாதை நேரிடுதலை குறிக்கும். காகங்கள் கூட்டமாக ஓடு ஊரின் மேலே பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்கும்.